ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான லஞ்ச் கொடுக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே நான் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பேபி ஃபுட்டு எல்லாமே அதில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 3 வயசுக்கு மேலே நம்ம வந்து சாம்பார் சாதம் ப்ளஸ் ரசம், அதுக்கப்புறம் வந்து புளிக்குழம்பு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாதத்தை வந்து நல்லா சூடான சாதத்தை இந்த மாதிரி தட்டில் போட்டு நம்ம வந்து நல்லா கரண்டியெல்லாம் மசிச்சிடணும். மசித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கணும், நெய் இல்லைனா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சாம்பார் வந்து இன்றைக்கி வந்து சாம்பாரும் ரசமும் சேர்த்து கொடுக்க போகிறேன். ரசம் சாதம் அப்படின்னா வெறும் ரசம் மட்டும் கொடுத்து பழகாதீங்க, ஏன்னா குழந்தைக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் வந்து எப்போவுமே வந்து சாம்பாரோடு சேர்த்து ரசம் கொடுங்க. வெறும் ரசமே கொடுத்தோம் அப்படின்னா ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அது வந்து அதில் வந்து ரொம்ப காரம் இருக்காது இல்லையா, ரொம்ப மைல்டான காரம் தான் இருக்கும். அப்போ அதனால் குழந்தை அதே தான் விரும்புவாங்க. இப்போ சாம்பார்னால் அதில் வந்து ப்ரோட்டீனு மற்ற காய்கள்லாம் போட்டிருக்கிறதுனால நிறைய சத்துக்கள் இருக்கும். அதனால் சாம்பாரோட ரசமும் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு வந்து கொடுத்து இந்த மாதிரி நல்லா கரண்டியால் மசிச்சுட்டு ஒரு பொரியலோ இதை ஏதாவது கூட்டோ வச்சு குழந்தைக்கு வந்து கொடுத்துடணும். மெயினாக வந்து 3 வயசுக்கு மேலே தனியாக கொடுத்து பழகுங்க. பழகுனீங்கன்னா தான் அடுத்து வந்து நம்மளை வந்து தொந்தரவு பண்ணாமல் அவங்களே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து சிக்கன் பண்ணியிருக்கேன், சாம்பாரும் சிக்கனும் பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சாதம், அடுத்த லஞ்சு. ஆக்சுவலாக இது வந்து 2 நாள் எடுத்த வீடியோஸ் இது. இது வந்து புளிக்குழம்பு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ சாதம் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரே மாதிரி தான், ஒரு 5 வயசுக்கு மேலே தான் நீங்கள் வந்து சாதத்தை வந்து இந்த மாதிரி சாம்பார் இந்த மாதிரி கொடுக்கும்போது மசிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு 4-3 வயசு குழந்தைக்கெலாம் கண்டிப்பாக மசித்து கொடுக்கணும். இப்போ நான் இன்றைக்கி வந்து புளிக்குழம்புல வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி போட்டு கொடுக்குறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.